யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்து பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இதிலே யோசுவாவுடைய சிறப்பு குணங்களாக ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது எக்ஸ்ட்ரா மைல் போகிறதற்கு எப்பொழுதுமே தன்னை விட்டு கொடுத்த ஒரு மனிதனாக இந்த யோசுவா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். எல்லா காரியத்திலிருந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து முடித்த நாள் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் பிரதிபலனே எதிர்பார்க்காம இதை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு நமக்கு இதனால லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா அது மாதிரியான எந்த ஒரு கணக்குகளையும் அவன் போடாமல் தேவனுக்காக அவன் ஓடிய ஒரு மனிதனாக இவனை நம்ம அடையாளம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும். ஆனா இந்த மனிதனோ அதையும் தாண்டி ஒரு போய் தனித்து தன்னுடைய தலைவனுக்காக வெயிட் பண்ணுகிற ஒரு மனிதனாக இவனை நம்ம பார்க்கிறோம். இந்த கூட்டத்துல இவன் இல்ல, ஒருவேளை இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னா இவனுடைய நிலைமை எப்படியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா இந்த மாதிரியான வேஸ்டான ஒரு கூட்டத்துல இல்ல தேவனை தேடாத எப்பொழுதும் களியாட்டு சிரிப்பு விளையாட்டு இந்த மாதிரியான காரியமே குறியாக இருக்கிற அந்த கூட்டத்துல இருந்து அவன் விலகி போய் 40 நாட்கள் மோசேக்காக அங்க வந்து வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்படி இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து தன்னை கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்து தேவனுக்கென்று காத்திருக்கிற ஒரு பரிசுத்த ஒரு சபைக்கு அடையாளத்தை போல ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளமாக இந்த யோசுவாவை நம்ம ஒரு முன்னடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவன் தனியாக இப்படி பிரிஞ்சு போய் 40 நாள் அளவும் அவன் தனித்து தான் வெயிட் பண்றாங்க. அங்க வந்து அவனை என்கரேஜ் பண்றதுக்கோ இல்ல இன்னும் மோசே உடனே வந்துருவாரு நம்ம கொஞ்ச நாள் வந்து பொழுது இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதற்கோ இவனுக்கு யாருமே அங்க வந்து இல்ல. ஆனாலும் 30 லட்சம் ஜனங்கள் கூடி இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இல்லாத விசுவாசம், அவர்களுக்குள்ளே இல்லாத ஒற்றுமை, அவர்களுக்குள்ளே இல்லாத அந்த காத்திருப்பின் தன்மை அப்படிங்கிறது இவனுக்குள்ள ரொம்ப அதிகமாக அபரிதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை 40 நாள் இல்ல, இன்னும் அதிகமா எத்தனை நாள் அவன் அங்க காத்திருக்க நேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாய் அவன் அவனுடைய தலைவனுக்காக காத்து கொண்டேதான் இருந்திருப்பான். மோசே எப்ப இறங்கி வர்றாரோ அது வரைக்கும் அவன் அங்க வெயிட் பண்ணி இருப்பான் அப்படிங்கறதுதான் அவனுடைய காத்திருப்பின் அந்த செய்தி அப்படிங்கறது நமக்கு தெரியப்படுத்துகிறது. சோ இவனை இப்படி அங்கே காத்திருக்க வைத்த விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது ரொம்ப அழகான ஒரு காட்சியை தேவன் அங்கே காட்சிப்படுத்துகிறார். ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மலைகளின் கொடுமுடியிலே அவர் இறங்கி வந்து ஜனங்களோட பேசும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா மேகம் வருகிறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்கினி புகை இது மாதிரியான பல விஷயங்களை தேவன் வந்து அங்க காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த மேகம் அங்க தங்கி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்துலயுமே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னா மேகம் உடனே இறங்கி வந்துருச்சு அங்க தங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க வாசிக்க முடியும். அப்போ இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மேகம் அங்கே இருக்கிறது தங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த காரியம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ மற்ற ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இந்த மோசைக்கு என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியாது, அதனால எங்களுக்கு முன்னாடி போகிற தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இங்க பிடிவாதம் பிடிக்கும் பொழுது அங்க இந்த மனிதனாலே மட்டும் எப்படி வெயிட் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி இவனுக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவன் கண்டிப்பாக அந்த மேகத்தின் மீது ஒரு கண் வைத்தே இருந்திருப்பான். அதாவது இதற்கு முன்பாக மேகம் இல்ல, தேவன் வந்து அந்த மேகத்தின் ஊடாக அவர் மோசையை மேல கூப்பிடுறாரு. 7 நாள் வந்து அங்க தங்கி இருக்குது, மோசை வந்து மேல போகல, 7 நாளைக்கு பிற்பாடுதான் தேவன் வந்து அவனை மேல கூப்பிடுறாரு. சோ அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக அந்த காட்சியை பார்த்திருப்பாங்க, புகைக்காடு அக்னி ஸ்தம்பம் அதுக்கப்புறம் இந்த மேகம் இவைகள் எல்லாம் பார்த்து அப்ப தேவன் வந்து அங்க இருக்கிறார் அப்படிங்கறத இவனுக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த 40 நாள் அளவும் அந்த மேகம் அந்த இடத்தை விட்டு அகன்று போகவே இல்லை. அப்போ யோசுவாவுடைய கண்கள் அந்த மேகத்தின் மீது படிக்கப்பட்டே இருந்ததுனாலே அவனுக்கு தெரியும் அந்த மேகம் இருக்கிற வரைக்கும் தேவன் இருக்கிறார், தேவன் இடத்துல மோசே பேசிக்கொண்டே இருக்கிறார். மேகம் எப்போ விலகி போகுமோ அப்பதான் மோசே என்ன பண்ண முடியும், கீழே இறங்கி வர முடியும், தேவன் வந்து போயிட்டாருன்னு அர்த்தம் அப்படிங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வைத்திருந்தான். ஸோ இதனாலதான் இவன் அது மேலேயே அவன் நோக்கமாக கண்டிப்பாக இருந்திருக்கணும், இவனுடைய நம்பிக்கை அற்று போகவே இல்லை. மேகத்தை ஜனங்கள் கண்டுகொண்ட மாதிரியே தெரியல, அதனாலதான் அவர்களால என்ன பண்ண முடியல, தேவன் இருக்கிறாரா இல்லையா அவரு என்ன ஆயிற்று அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இவர்களுக்குள்ளே வலுத்து கொண்டே இருந்தது. அதனால இந்த காலத்திலும் கூட மேகத்தை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்வுகள் அவரோட கூட
இணைந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதை குறித்தும் சந்தேகம் வரவே வராது. தேவன் வருவாரா வரமாட்டாரா, நீ எப்போ வரப்போகிறார், நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், எதிர்காலம் எப்படி இருக்கும், ஏன் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலசலடிப்படவே மாட்டீங்க. உங்களுடைய விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு அசையாத நங்கூரத்தை போல கெட்டியாக தேவனுக்குள்ளே அப்படியே போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கண்கள் அந்த மேகத்தின் மீதே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த சீனாய் அனுபவத்திலே மட்டும் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட நாளிலே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற மோசேயின் தாசன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் என்ற வார்த்தையை பைபிள் நமக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறது. மோசே அப்படிங்கிறவர் தேவனிடத்துல எப்பெல்லாம் பேசணுமோ அப்பெல்லாம் வந்து போவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. மோசையோட தேவன் முகமுகமாய் பேசினார். ஆனால் யோசுவா அப்படிப்பட்ட ஒரு பெரிய லீடரோ தேவனாலே பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நபரோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மனிதன் எபிரேயன், இந்த மனிதனுக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு வேலையும் கிடையாது. லேவியர்கள் இருக்கணும், ஆசாரியர்கள் இருக்கணும், இவர்களுக்கு தான் அங்கே வேலை. ஆனால் இவர் தானாக முன்வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு இவர் அகலாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு நேரமும் இந்த மேகம் இறங்கி வருகிறது, எல்லாவற்றையும் இந்த மனிதன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பார்த்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தேவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் குறித்து ரொம்ப கிளீனாக அறிந்து வைத்திருந்த ஒரு மனிதனாக இந்த மனிதனை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, நமக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய இடத்துல நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை உள்ள ஒரு இருதயம் இந்த யோசுவாவின் இடத்துல இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். வேதத்திலே இருக்கிற எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களிலே ஒன்று சங்கீதம் 84:10, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஸோ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, வெளி இடத்துல எவ்வளவுதான் சுத்தி பல கேளிக்கைகளில் மற்ற விஷயத்துலலாம் கலந்து கொண்டாலும் கூட அதெல்லாம் விட சூப்பராக எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உம்முடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டிலேயோ ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையோ இருக்கிறதை காட்டிலும் எனக்கு என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் இடம் கிடச்சிச்சின்னா அதுதான் எனக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். ஸோ அது மாதிரி தான் இங்கே யோசுவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுக்கு வந்து கரும்பு தின கூலியாங்கிற மாதிரி தான், இவன் எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கிறான், இவனுக்கு குடும்பம் இருந்துச்சா, இவனுக்கு என்ன தான் இருந்துச்சு, கடைசியில் இவன் சொல்கிறான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கண்டிப்பாக குடும்பம் எல்லாம் இருந்திருக்கணும். ஆனால் இந்த மனிதனுக்கு எதுவும் இருந்தது போலனான ஒரு அடையாளமே இல்லை. எந்நேரமும் இவர் எங்கே தான் இருந்தாரமா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் தேவன் இருக்கிற இடத்துல எப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறது இவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கணும். ஸோ அதனால தான் இவர் என்ன பண்ணார், எதை குறித்தும் இவருக்கு வந்து யோசனையே கிடையாது, எதை குறித்தும் இவர் வந்து லாபமா நஷ்டமா இதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை. மற்றவர்களெல்லாம் வீட்டுக்கு போய் போய் வந்தால் கூட இந்த மனிதன் எங்கே கிடந்தாரு, ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தார். இந்த மாதிரியான ஒரு உள்ளம் உங்களுடைய இருதயத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் செய்கிறதற்கு நீங்கள் பின்வாங்கவே மாட்டீங்க. அல்லது தேவனுடைய காரியத்திலே என்ன காரியமானாலும் சரி அது ரொம்ப மன உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அந்த காரியத்தை வந்து செய்து முடிப்பீங்க. தேவன் வந்து எப்போவுமே நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, உங்களிடத்துலேருந்து எவ்வளோ பணம் கிடைக்கும், அல்லது நீங்கள் என்ன மாதிரியான காரியத்தை செய்கிறீங்க இதெல்லாம் வந்து அவர் சீர்தூக்கி பார்க்குற தேவனே இல்லை. ஆனால் என்ன மனநிலையோடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்து நிறைவேற்றுகிறீர்கள் அப்படிங்கிறத அவர் எப்போவுமே பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதனால தான் மன உற்சாகமாய் கொடுக்கிறவர் நேரத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் குறிப்பிடுகிறது. நீங்கள் கொடுக்கறது ஒருவேளை ரெண்டு காசாக கூட இருக்கலாம், ஆனால் அது சந்தோஷத்தோட முழு உள்ளத்தோட தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தான் தேவன் பிரியப்படுவாரே ஒழிய 100,000 கொடுத்துட்டேன், நான் 10,000 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதிலே வந்து மற்றவர்கள் நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மற்றவர்கள் நம்ம கைதட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தீங்கன்னு சொன்னால் அதை தேவன் அங்கீகரிப்பது இல்லை.
எல்லா இடத்துலையுமே அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார். மன உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே நீங்கள் என்ன இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்காக கேளுங்கள். அதே போல மன உற்சாகமாய் செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை தேவன் ஏவி எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய காரியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. அதனால எந்த ஒரு காரியத்திலையுமே தேவனுடைய காரியமாக இருந்தால் உங்களுடைய 100% அதில் கொடுங்கள். உங்களுடைய பரிபூர்ண உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்து நிறைவேற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவன் கொடுக்குற பலன் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமாய் இருக்கும். இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் ஒன்னே ஒன்று தான், உங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே தேவ ஆவியானவர் மீது பதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்க, வழி விலகி போக மாட்டீங்க. உங்களுக்கு வந்து காத்திருப்பின் காலம் அப்படிங்கிறது மிக குறைந்த காலமாக தெரியும், அது வந்து அவ்வளோ கடினமான விஷயமாகவே இருக்காது. நீங்கள் எதற்காக காத்திருந்தாலும் சரி, ஸோ அதனாலே தேவ ஆவியானவருடனான உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு எதை செஞ்சாலும் மன உற்சாகமாய் செய்ய பழகி கொள்ளுங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்து நிறைவேற்றும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.